சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு முறையான அங்கீகாரம் இருந்தால் கூட முறையற்ற மருத்துவம் நிறைய இருக்காங்க போலிகள். அதனால தான் சித்த மருத்துவம் சீரழியுது. சித்த மருத்துவம் சீரழிய காரணம் மக்கள் தான். முதல் தரமாக அலோபதி நவீன மருந்துகளை தான் பயன்படுத்துறாங்க. அதில் போன பிறகு அங்கே ஒன்று சரியாக இங்கே வர்றாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆண்டு காலத்தில் ஆட்சி காலத்தில் அந்த சித்த மருத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மருந்து கடைகளிலேயே டாக்டர் இல்லாமல் மருந்து கடையிலே சேர்த்தாது. அது ஏன்னா வந்து மருந்து கடைக்காரன் தெரியும் என்ன காய்ச்சலுக்கு நடந்துடும். மற்றபடி நவீன மருத்துவத்துக்கு ஈக்குவலாக சித்த மருத்துவம் முன்னே அதாவது மக்கள் வந்து பயன்படுத்தவில்லை. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ தெளிவு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விதமான நோய்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வருது. இதிலிருந்து எப்படி வெளிவருவது? நோய்களை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கா? உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்முடைய சித்த மருத்துவர் நம்முடைய வந்து டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் இருக்கிறாங்க. இவர் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு மூத்தவர் அப்படின்றே சொல்லலாம். முறைப்படி அவர் வந்து சித்த மருத்துவத்தை பயின்று தெளிவு பெற்று இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக சித்த மருத்துவத்துறையில் இன்னைக்கு ஜொலித்து இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மருத்துவத்திற்கு அவருக்கு கிடைத்த வரவேற்புன்னு சொல்லலாம். டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் சென்ட் ஆண்டனி சித்தா கிளினிக்ல இருந்து வந்திருக்கிறாங்க. டாக்டர் சந்திக்கலாம், வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். நிகழ்ச்சியை சந்திக்கிறது மிக சந்தோஷம். நன்றி. சித்த மருத்துவத்தை பற்றிய புரிதலும் தெளிவும் மக்களிடத்துல இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சென்னையில கோடம்பாக்கத்துல ராகவேந்திரா கல்யாணம்பினிலிருந்து நம்முடைய செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். மூன் டிவியுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆண் பெண்கள் அல்லது குழந்தைகள் யாராக இருந்தாலும் இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன். சித்த மருத்துவம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்களால் தோற்றிக்கப்பட்டு குணப்படுத்த முடியாத நோய்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சவால் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்தர்கள் வந்து சித்த மருத்துவ கண்டுபிடித்து உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சொல்லுக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்ம சித்த மருத்துவத்தில் பலதரப்பட்ட நோய்களுக்கும் அதாவது குறிப்பாக குழந்தையின்மே சரி, மூட்டு வலி, சர்க்கரை நோய், ஆஸ்துமா, தோல் நோய்கள், அடுத்த மற்ற பெண்களுக்கான மறைமுக பிரச்சனை, ஆண்களுக்கான மறைமுக பிரச்சனை, அனைத்து நோய்களுக்குமே தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து சித்த மருத்துவத்தில் முறைப்படி பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக்கல்லூரியில் படித்து மக்கள் பயன்பெறுவனம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம சித்த மருத்துவ வெளியூர் முகாம் செல்லாமல் சென்னையிலே கோடம்பாக்கத்தில் நம்ம ஆண்டனி திசையில் இயங்கி வருது. இதில் தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து பின்விளைவு கிடையாது, எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது, எல்லா நோய்களுக்கும் தீர்வு உண்டு. அந்நோயினுடைய தன்மைகள், வேகங்கள், அதனுடைய பிரச்சனைகளை பொறுத்து சித்த மருத்துவத்தில் எவ்வளோ நாட்கள் ஆகும் என்பதெல்லாம் பார்த்து மருந்து கொடுக்குறோம். அதில் இப்போ ஒரு சர்க்கரை நோயோ எல்லா நோய்களுக்குமே அதாவது இந்த நோய் அந்த நோய் இல்லாமல் எல்லா நோய்களுக்குமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு சித்த மருத்துவம் என்ன செய்யலாம் முறைப்படி பரிசீலனை செய்து மருந்துகள் நம்ம இடத்துல கொடுக்கப்படுது. சித்த மருத்துவத்தை பற்றி புரிதலும் விழிப்புணர்வும் மக்களிடத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சித்த மருத்துவருடைய புரிதல் எல்லாம் இருக்குது, ஆனால் மக்கள் முறையாக பயன்படுத்தவில்லை. மக்கள் முறையாக பயன்படுத்தவில்லை. முதல் தரமாக அலோபதி நவீன மருந்துகளை தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் போன பிறகு அங்கே ஒன்றும் சரியாகலாம் இங்கே வர்றாப்புல வேறு ஆட்களே. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த அலோபதி நவீன மருத்துவம் தான். ஏன்னா அதற்கு வந்து நிறைய அரசாங்கத்துடைய முக்கியத்துவங்கள் அந்த இதில் சித்த மருத்துவத்தில் கொடுக்கப்படலை. இப்போ நம்ம இதில் சித்த மருத்துவத்தில் மருந்துகள் கொடுக்குறோன்னா மருந்துகளை எடுத்து சரியானா தான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. அதே போல தான் வந்து அலோபதிகளை வந்து டாக்டருடைய ரெஃபரன்ஸ்ல நம்மகிட்ட வரக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அலோபதி டாக்டர் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்னா அவங்க நம்மகிட்ட பயன் கிடைச்சதுனால குழந்தை இல்லாத பிரச்சனைகளோ எந்த பிரச்சனையும் இருக்கட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி பண்ணி விட்டு தான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம தொலைக்காட்சிகளையோ இதில் யூடியூப்ல விளம்பரங்கள் செஞ்சா கூட விளம்பரங்களை தவறாக பயன்படுத்த கூடாது இல்லையா? ஒன்று ஃபர்ஸ்ட் முறைப்படி படிச்சிருக்கணும். தொலைக்காட்சி விளம்பரங்கள் நிறைய போலிகள் இருக்கு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது முறைப்படி படிக்காம அதில் பிஎஸ்எம்எஸ் அரசாங்கத்தை பேச்சுலர் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி கடந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆண்டு காலத்தில் ஆட்சி காலத்தில் அந்த சித்த மருத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆமாம், அவர் தான் அந்த பிஎஸ்எம்எஸ் கொண்டு வந்ததே. அதுக்கு முன்னால் பிஏஎம் பேச்சுலர் இந்தியன் மெடிசன் இருந்துச்சு. அது பிறகு அவர்கள் வந்து நவீன மருத்துவத்தையும் பயன்படுத்தலாம் அலோபதியை, அதான் பேச்சுலர் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. அதில் பாளையங்கோட்டையில் நம்ம அரசு சித்தம் படித்து இப்போ ஆஸ்துமா, சர்க்கரை நோய், சாதாரண ஒரு சளி பிரச்சனைகள் கூட சித்த மருத்துவ மருந்து இருக்கு. ஆனால் கைக்கு உள்ளது யாருக்குமே தெரியல. தெரியாத காரணம் தானே எடுத்தோன்னே ஒரு டோலோ போடலாமா, ஒரு செட்ரசின் போடலாமா,
அடுத்தால அமாக்சிலின் போடலாமா தான் மக்கள் இருக்காங்க. மருந்து கடையிலேயே டாக்டர் இல்லாமல் மருந்து கடையிலே சேல்ஸ் ஆகுது. அது ஏன்னா வந்து மருந்து கடைக்காரன் தெரியும் என்ன காய்ச்சல் இப்போ நடக்கணும். இப்ப காய்ச்சல் வந்து இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் நடக்குது. ஆமா வைரல் ஃபீவர் நடக்கு. மருந்து கடையிலே கேட்கறாங்க மக்களே, மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா இப்ப என்ன ஃபீவரு அவனு தெரியும், டாக்டர் எல்லாம் எழுதுற மருந்துகள் தெரியும். அந்த மருந்துகள் வயசு கேட்ட மாதிரி கொடுத்துருவாங்க, டோசேஜ் டாக்டர் சொல்லி கொடுத்துருவாங்க. சப்போஸ் கேட்டால் கூட இந்த டோசேஜ் கேட்டுருவாங்க, ஏன்னா டாக்டருக்கும் மெடிக்கல் ஸ்டோர்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால சித்த மருந்து வந்து ரெண்டாம் தரமாக தான் மக்கள் பயன்படுத்துறாங்க. சித்த மருத்து விழிப்புணர்வுகள் இல்லை. ஆமா, சும்மா வந்து அந்த நேரத்துக்கு நிலவம்பு கச்சாயம் குடிங்க, கபசர் குடிங்க, ஒரு விளம்பரம் வரும், அதோடு சரி. மற்றபடி நவீன மருத்துவத்துக்கு ஈக்குவலாக சித்த மருத்துவம் முன்னே அதாவது மக்கள் வந்து பயன்படுத்தவில்லை. அதான் எனக்கு ஏண்ட வரவங்க இப்படி சொல்றது இல்ல, ஏண்ட வர்றவங்க என்ன தேடிதான் வர்றாங்க. இப்ப ஏண்ட வரக்கூடிய மக்கள் என்ன ஏண்ட பயன்பட்டவங்க கூட்டு வந்துடுறாங்க. இப்ப கூட ஒரு அழைப்பு வரும்போது, தொலைபேசி அழைப்பு வரும்போது அரியலூர் இருந்து வரக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பயனடைஞ்சினால வர்றாங்க. இப்ப எந்த ஒரு மருத்துவரை பார்த்தாலும் மருத்துவத்துல வந்து பயன்பட்டதானே மக்கள் வருவாங்க. அது மற்றபடி வந்து பயன் கிடைக்கல அப்படி வருவாங்க. அப்ப சித்த மருத்துவ பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து சித்த மருத்துவத்துல முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணம். பிஎஸ்எம்எஸ் மருத்துவர்களே இங்க ஆங்கில மருந்து நிறைய பயன்படுத்துறாங்க. இது திருநெல்வேலி மதுரையில பிரைவேட் இருக்கக்கூடிய ஏன்னா கிளாஸ்மேட்டோ ஜூனியர்களோ இல்ல சீனியர் டாக்டர்களே நவீன மருந்துகள்ல 90% பயன்படுத்தி 10% தான் சித்த மருத்துவமே. அந்த மாதிரி அது அரசாங்கம் அலௌடு, கவர்மெண்ட் அலௌடு. அப்புறம் இன்ஜெக்ஷன் போடலாம், மாத்திரை கொடுக்கலாம் என்று அலோபதி கொடுக்குறாங்க. ஆனா நம்முடைய ஆன்டி வைத்தியசாலையை பொறுத்தவரை எப்பொழுதுமே முழுமையாக சித்த மருந்து மட்டும்தான் எப்பவுமே. அது எந்த நோயா இருந்தாலும் யாருமே இதுவரைக்கும் 35 ஆண்டுக்கு மேல கம்ப்ளைண்ட் வர அளவுக்கு வச்சிருக்கேன். ஒருத்தருக்கு மருந்துகள்ல வந்து என்னுடைய பிரசன்ஸா மைண்ட் தான் முக்கியம். ஒன்னு நோயினுடைய கணிப்பு, அடுத்த நோயினுடைய அறிகுறிகள் ப்ரீ மானிட்டர் சிம்டம், அடுத்தது சைன்ஸ் அண்ட் சிம்டம் நோயினுடைய அறிகுறிகள் என்ன, நோயை வேறுபடுத்தி கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த நாடி பரிசீலனையில முன்னால கண்டுபிடிச்சாங்க ஒரு காலத்துல, அது ஒரு காலம். இப்ப ஒரே ஆளுக்கு வயல்ஸ், மூட்டு வலி, சர்க்கரை நோய், முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி இதெல்லாம் வந்து அவர் சொல்றத சொன்னா கூட அவர்களுக்கு என்ன தொந்தரவுன்ட்டு முழுமையாக பரிசீலனை பண்ணி பார்த்துருவோம். இப்போ தரையில் வலி இருக்கு, தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், ஹார்ட்ல பவுடர் இருக்கு, தலை சுத்திருக்காட்ட நடக்கும்போது கீழே தள்ளுது, எக்கோ எடுத்து பார்க்குறேன், இசிஜி எடுத்து பார்க்குறேன், அதுபோல கிட்னியில கல் இருக்குன்னா ஹோல் அப்டமன் யூரினரி ஸ்கேன் எடுக்கிறோம். இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம். எந்த டாக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, அவருடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின். அந்த வகையில சித்த மருத்துவத்தை நான் நவீன மருத்துவத்தோட பயன்படுத்தி, நவீன மருத்துவ யுத்திகளை பயன்படுத்தி நம்ம சித்த மருத்துவத்தில் வெற்றி நட போடுறோம். என்னதான் சித்த மருத்துவத்தை நம்ம கொடுத்தாலும், மருந்துகளை கொடுத்தாலும், அதை முறைப்படி நீங்க ஸ்கேன் எடுத்து டயக்னோஸ் பண்ணி என்ன நோயினு சொல்லணும்லமா. இப்ப நீங்க காய்ச்சல்னு வரீங்க, உதாரணம் சொல்றேன், ஒரு காய்ச்சல்னா என்ன காய்ச்சல், இது என்ன காய்ச்சல், சரி, இது அடுத்தால ஃபைல்ஸ் இருக்குன்னா என்ன ஃபைல்ஸ், இன்டர்னல் ஃபைல்ஸா, எக்ஸ்டர்னல் ஃபைல், உள் மூலமா, வெளி மூலமா, அடுத்தால வந்து வேற ஏதாவது ஒரு சளி இருக்கு, அது ஆஸ்துமாவா டிபியா, ஆஸ்துமா வேற டிபி வேற. டிபி நோய் இந்தியா ஃபுல்லாக கட்டுப்படுத்திட்டாங்க மேக்சிமம். ஆனால் ஆஸ்துமா நோய் வந்து அலர்ஜினாலே வரக்கூடியது. அதுலேயே கார்டியாக் ஆஸ்துமா இருக்கு, ரீனல் ஆஸ்துமா இருக்கு, அலர்ஜிக் ஆஸ்துமா இருக்கு. ஆஸ்துமாலே நிறைய வகைகள் இருக்கு. அதை என்ன ஆஸ்துமானு கண்டுபிடிக்கிறது பிளட் டெஸ்ட், ஸ்கேனு, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனு, ஜெஸ்ட்ல எல்லாம் எடுத்துட்டு தான் மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது. எந்த விதமான பிரச்சனைகளும் வராது நம்முடைய மருந்துகளில். மருந்து எடுத்தவங்களே 6 வயசு பையனை கொடுத்துருக்காங்க, மருந்து எடுத்து குழந்தைங்க 6 வயது பையன் அரக்கோணத்துல வந்திருக்காங்க. தாபம் பையன் வந்து வந்து சின்ன பையன் வந்து கை கால் எடுக்க நரம்பு தளர்ச்சி. 6 வயசு பையனுக்கு முழுமையான முறையில் அவங்க சாப்பாடு கொடுக்கல. யாருக்கு பையன் அழும் போதெல்லாம் பிஸ்கட்டு, ஸ்வீட்டு, சாக்லேட் இதெல்லாம் கொடுத்து பையனை வந்து உடம்பு பலகீனமாகி நரம்பு தளர்ச்சி ஆகி ரெண்டு கைக்கு ரெண்டு காலுக்கும் போத் லெக் அண்ட் ஆர்டரி வந்து அந்த டாப்ல ஸ்டெடியில பார்த்தேன் ஸ்கேன் கிடைக்குமா இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும், சாப்பிட உடம்பு பலகீனமாயிடும். நோயினுடைய எரிசக்தி இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு குறைவு சொல்ல முடியாது. வீடுகளை சாப்பிட்டா தப்பிச்சுக்கலாம். வெளியே ஹோட்டல்ல எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் பிரச்சனை தான் வரும். அது சாப்பாடு நம்ம வீட்டுல சமைக்கும் போதே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருது. அப்ப வெளியே நம்ம சாப்பிடும் போது உணவு ரொம்ப முக்கியம். அதான் உணவே மருந்து, மருந்தே உணவு. சித்தமனுடைய அடிப்படை தன்மையே அதான். உணவுல குழப்பம் இருந்துச்சுன்னா உடம்புல பிரச்சனை வரும்.
உடம்புல பிரச்சனை வரும்போது நோயை கண்டுபிடிச்சு மருந்து எடுக்கணும். இப்ப நாடி பிடிச்சு பார்த்து என்ன நாடி எப்படி தேருமா எப்படின்னு பாக்குறான் நிறைய பேர் சித்த மருத்துவ நிறைய பேர் சித்த மருத்துவத்துல முறைப்படி அங்கீகாரம் இல்லாம ஆட்களை வச்சு நகைகளை வச்சு வீடுகளை வச்சு ஒருத்தன் கேட்டான் மயிலாப்பூர்ல யார் பேர் சொல்ல விரும்பல அப்ப எத்தனை வீடு வச்சிருக்கேன் கேட்டிருக்காப்ல பேசிட்டு அப்ப இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கும்போது எப்படி மக்களுக்கு வந்து சித்த மருத்துவ நம்பிக்கை வரும். சித்த மருத்துவத்துல வந்து ஒரு முறையான அங்கீகாரம் இருந்தா கூட முறையற்ற மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க போலிகள். அதனாலதான் சித்த மருத்துவம் சீரழியுது. சித்த மருத்துவம் சீரழிய காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து கவர்ச்சி நம்பி ஏமாந்துடுறது. சாட்சிகள் செட்டப்பு சாட்சிகளை செட்டப் பண்றது. சாட்சி செட்டப் பண்ண ஆள் இருக்கு. ஆமா மருந்தெடுக்கு முன் அப்படின்னு சொன்ன பின் ஒன்னு ரெண்டு ஒன்னு தான் ஒரே மாதிரி தான் இருப்பான். அதுக்கப்புறம் முன்னு பின்னு போட்டு ஆளுகைய மாத்தி ஃபுல்லா சீட்டிங் தான். அதெல்லாம் நீங்க விளம்பரங்களை கண்டு ஏமாந்துடக்கூடாது பொதுமக்கள். விழிப்புணர்வோடு மருத்துவ டாக்டர் அங்கீகாரம் என்ன டாக்டர் படிச்சிருக்காரா? அப்புறம் ஹோட்டல் போறோம் ஹோட்டல் போகும்போது உடனே சாப்பிட்றோமா? மெனு எடுக்கும் அப்புறம் டிஸ்கஸ் பண்றோம். ஒரு காஃபி குடிக்க நாலு மணி எடுக்கான்னு சொல்லி பேரு ஒரு காஃபி குடிச்சிட்டு. அதே மாதிரி சாப்பிடும்போது என்ன சாப்பாடு என்ன மெனு பாக்குறோம் இல்லையா? டாக்டர் அங்கீகாரத்தை பாரு, டாக்டர் என்ன படிச்சிருக்காரு பாரு. அதெல்லாம் இந்த கிளினிக்ல ஒட்டி வச்சிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ரெஜிஸ்டர்டு ரெஜிஸ்டர் பண்ணி தான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். டாக்டரே உங்களுக்கு டிகிரி இல்லாமல் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க சித்த மருத்துவத்தில். அதில் ஃபேமஸ் இதில் ஃபேமஸ் யாருன்னு சொல்கிறோம் தெரியும் உங்களுக்கு. யாரும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒருத்தர் கிடையாது. யாராவது தனிப்பட்ட முறையில் விட யாரையும் குறை சொல்கிறதுக்கு நம்ம வரல. ஆனால் மக்கள் வெளிப்படுறது முக்கியம். மக்கள் வெளிப்பாக இருந்தால் தப்பிச்சிக்கலாம். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். அதில் தான் அந்த பழைய காலத்து பாடலுடைய வரிமொழிகள் இப்போ உள்ள மக்களுக்கு தெரியணும். இப்போ கொரோனான்ற காலகட்டத்தில் நம்ம பல முதல் அலை இரண்டாம் அலை இப்படிலாம் கடந்து இப்போ வந்திருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா கொரோனாவின் எண்ணிக்கை விகிதம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இப்போ கரண்ட் நியூஸ் இதுதான் போயிட்டு இருக்குது. தொற்று நோய் அதுல வந்து அலர்ஜி பிராங்கைடிசிஸ் நவீன மருத்துவத்தில் வரும். அதுல எப்படி வரும்? டிசிடிசி பிளட் சுகர் பிளட் யூரியா சீரம் ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதில் வந்து பிளேட்லெட் எவ்வளோ இருக்கும் பார்க்கணும். மெயினாக பிளேட்லெட் பிளேட்லெட்டு குறைவாக இருந்தாலே பேஷண்ட் வில்லங்கன்தான். பேஷண்ட்டு வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், டேஞ்சரான கண்டிஷன். நம்ம பிளேட்லெட்டை பார்க்கணும் ஒன்று. அதுக்கு பப்பாளி என்ற சம்மந்தப்பட்ட இலையினுடைய சாரை நம்ம குடிக்கலாம். அடுத்து நிலவேம்பு கஷாயம்ன்னு அரசாங்கமே அதற்கான விளம்பரங்களை கொடுக்குறாங்க. நிலவேம்பு கஷாயம் அந்த டேட்டு பார்த்து எக்ஸ்பிரி டேட்டு பார்த்து மருந்து கம்பெனி பார்த்து வாங்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பிரி டேட் இப்படி ஒட்டிருந்தது அதை அப்படி எடுத்துகிட்டு அடுத்து ஒட்டிடுவான். உள்ள வண்டுகள் இருக்கும். அதுல மூணு ஸ்பூன் பவுடர் போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தி மூணுல ஒரு பொங்க வத்தை வச்சு காலில் வெறுவயத்துல நிலவேம்பு கஷாயம் குடிக்கலாம். இப்ப கபசுர குடிநீர் இருக்கு, அதை எடுக்கலாம். அடுத்தால தாலிசாதி மாத்திரை ஒரு மாத்திரை இருக்கு. அது வந்து எப்படி எடுக்கணும்னா வந்து அந்த ரத்தத்துல வந்து ஈசனோஃபில் இஎஸ்ஆர் ஈசனோஃபில் அதிகமாக இருக்கா, அடுத்தது இஎஸ்ஆர் அதிகமாக இருக்கா ரத்தத்தில், அதையெல்லாம் பார்த்த பிறகு சிடி ஸ்கேன் எடுத்துடணும். ஜஸ்டில் நுரையீரலில் அதில் சிடி ஸ்கேனை சித்த மருத்துவம் நாங்களே எடுக்கிறோம். ஏன்னா கொரோனாவுக்கு வந்து நவீன மருத்துவத்தில் சிடி ஸ்கேன் நிறைய எடுத்தாங்க. சித்த மருத்துவம் நம்ம பயன்படுத்தினா கூட உள்ள என்ன கண்டிஷன் உள்ள நுரையீரலுடைய கண்டிஷன் தெரியணும்ல. ஏன்னா க்ரானிக்கான ஸ்டேஜில் போய் கேஸ் எடுத்தோம்னா ஃபெயிலியர் ஆயிரும். க்ரானிக்கான ஸ்டேஜுக்கு வந்து சித்த மருத்துவத்தை பார்த்து தான் பயன்படுத்தணும். ரொம்ப அக்யூட்டான தொந்தரவு, ஆரம்பத்திலேயே இருமல் இருக்கு, சளி இருக்கு, காய்ச்சல் விட்டு விட்டு வருது. இப்போ மூணு நாள் காய்ச்சல் இருக்கு நிறைய பேருக்கு. மூணு நாளைக்கு காய்ச்சல் இருக்கு, வைரல் ஃபீவர் இருக்கு. அப்போ அது வராமல் இருக்குன்னா சளி இல்லாமல் இருக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க நிறைய, சாக்லேட் நிறைய குடிக்கிறாங்க. அடுத்தது கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கூலாக இருந்து வெயில் அடிக்குது நல்லா, உடனே கூல்ட்ரிங்க்ஸ் என்னன்னு பார்த்து குடிச்சிடறாங்க. அதெல்லாம் கெடுதல் தானே. வீடு அது நம்ம சாதாரண தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். வீட்டில் சரியான டைமுக்கு சாப்பிடணும். சாப்பிடும்போது எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். இப்போ காலையில் வெறுவைத்து நிறைய பேர் கிராமங்களில் வந்து பழைய சாதம்லாம் எடுக்கிறாங்க. பழைய சாதம், வெங்காயம், மோர் இதெல்லாம் உடம்பு சூட்டை தணிக்கும். மத்திய நேரங்களில் காய்கறிகள், கீரை வகை, அரைக்கீரை, முளைகட்டிய பயிர் வகைகள், செவ்வாழை பழம் சாய்ந்தரம் அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்தோம்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடம்பு பலகீனம் ஆனால் நோய் தொற்று ஆயிரும். அதான் நோய் தொற்று. நுரையீரல் தொற்று வருதுன்னா சும்மா வரல.
அந்த நுரையீரலுடைய கண்டிஷன் வந்து மூச்சு விட சிரமம் ஏற்படுறது ஒண்ணு. அப்ப நுரையீரல வந்து கிளை கோளர்கள்ல தூசியோ இல்ல நுரையீரல் தொற்று உள்ள அடைச்சிருக்கும் போது மருந்துகள் எடுக்கும் போது அந்த நேரத்துல நுரையீரல் நல்லா இருக்கும். மருந்து எடுத்து நிறுத்தின பிறகு மூச்சு விட சிரமம் வந்துடும். மூச்சு விட சிரமம் ஏற்படும் போது வந்து பிரச்சனையாயிரும் உடம்புக்கு. அது உடம்புடைய வயசை பொறுத்து, உடலுடைய வயதை பொறுத்து. சின்ன வயசு பசங்களும் முதியவர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். சிறிய வயதுனா 10 வயசுக்குள்ள, அதுபோல 50 வயசுக்கு மேல அவர்களுக்கு சில சுகர் இருக்கலாம், காம்ப்ளிகேட்டட் இருக்கும், சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், கார்டியா ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க வந்து நுரையீரல தொற்றுல மாட்டினோம்னா அது கொஞ்சம் வில்லங்கத்துல முடிஞ்சிடும். அதனால அதற்கு முன்னால சித்த மருத்துவம் நம்ம பயன்படுத்திக்கலாம். சாதாரண ஆடதோட கஷாயம், அரத்தை, கண்டங்கத்திரி, தூதுவளை, அடுத்தால செவ்வாழை பழம், முருங்கைக்கீரை, இந்த உணவுகளில் நிறைய எதிர் சக்தி உருக்கக்கூடிய ஒரு பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது மிகவும். அதை எடுத்துட்டு நம்ம அது பிறகு எரிசக்தி குறையாத அளவுக்கு உடலை பார்த்துடணும். எரிசக்தி குறைய குறைய உடம்பு பலகீனமாகி அப்படி எந்த மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாமல் போயிடும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோன்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க, மருந்து கொடுக்கும்போது டோசேஜ் குறையதான் இருக்கும், 500 மில்லிகிராம் அப்படின்னு இருக்கும். அது எந்த மாத்திரை சொல்லலை, ஏதாவது எந்த மாத்திரை கொடுத்தாலும் அப்புறம் டோசேஜ் ஏற்றுவாங்க. டோசேஜை ஏன் டோசேஜ் ஏற்றுறாங்கன்னா அந்த மருந்து வேலை செய்யலை. 650 மில்லிகிராம் 650 டோலோ 650 வைங்க, அந்த மாத்திரை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 500 மில்லிகிராம் இருந்துச்சு, அதில் அப்போ 150 மில்லிகிராம் கூடுதலாக எடுக்கும்போது இது உடம்பு பலகீனமாயிடும். உடம்பு டோசேஜ் அதிகமாக அதிகமாக உடம்புடைய எரிசக்தி குறைஞ்சிரும். மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுமா. மருந்துகளுக்கு அடிக்ட் ஆச்சுனாலே முடிஞ்சுன்னு வேண்டிதான். காலையில் முன்னால் வந்து நைட்டுக்கு மதியம் நைட்டு நேரங்கள்லையோ மதியம் டைமில் வெத்தில இது மாதிரி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது இப்போ வந்து பிள்ளைகிட்ட சொல்லிட்டு பா தம்பி லட்சுமணன் எடுத்துகிட்டு வாப்பா, காலைல 10 மாத்திரை, மத்தியானம் 10 மாத்திரை, நைட்டுக்கு 10 மாத்திரை சாப்பிட்ற மாதிரி போயிட்டு இப்போ கண்டிஷன். இப்போ உடலுடைய நிலைமை எவ்வளவு பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டியும் நோய் வந்து ஏற்படுத்தி இருந்தால் தான் இனிவரும் காலங்களில் நம்ம தப்ப முடியும். ஏன்னா புதுசு புதுசாக நோய்கள் வருது, நோயை கண்டுபிடிக்கிறதுல ஆள் போயிடுறாப்புல, நோயை கண்டுபிடிக்கணும்ல ஆள் காலியாயிருது. அப்போ நோயினுடைய தன்மையும் தெரியாமல் போயிடுது, நோயினுடைய நிலையும் தெரியாமல் போயிடுது, நோய்க்குரிய மருந்தும் தெரியாமல் போயிடுது. ஆனால் ஆள் இருக்கா, ஆள் போன பிறகு என்ன செய்ய முடியும், ஆள் இப்போ எந்த மருந்து எடுத்து ஒரு ஆள் செத்து போகக்கூடாதுல, இறந்து போகக்கூடாதுல்ல. ஆ மருந்து எடுத்து சரியாகிறது தானே மருந்து கொடுக்குறோம். மருந்து எடுத்து ஆள் காலிய பிறகு அது நோயை கண்டுபிடிச்சாருன்னு கொடி கேட்டேன். ஆள் ஜனத்துக்கே குறைஞ்சி போகுது, இங்கே நோய்க்கு சரியான மருந்துகள் இன்னும் முறையாக கொடுக்கணும். அதுக்கு வந்து மக்களுக்கு வந்து விழிப்பாக இருக்கணும். ஒன்று என்ன, நோய் என்ற எரிசக்தியை அதிகப்படுத்தணும். நோய்க்கு மருந்துகள் எடுத்து எடுத்து மருந்து கடைகளையோ டாக்டர்கிட்டையோ நாலேஜ் இல்லாமல் மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தினா உடம்பு பலகீனமாயிரும். அது எந்த மருந்து எடுத்தாலும் சித்த மருந்து அப்படி கிடையாது, வெளியே மருந்து கடை டாக்டர் நாலேஜ் இல்லாமல் மருந்து எடுக்கிறாங்க நிறைய பேர். அப்படி எடுக்கும்போது நமக்கு தான் சைட் எஃபெக்ட் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், சீரம் கிரியேட்டின் அப்நார்மல் ஆயிரும், பிளட் யூரியா அப்நார்மல் ஆயிரும், யூரிக் ஆசிட் அதிகமாயிரும், ஒவ்வொரு அந்த பிளட்டில் உள்ள பிளேட்லெட் இறங்கிடும். பிளேட்லெட்டுக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய உணவுகள் இருக்கு, பப்பாளி, இலைச்சாறு, அடுத்த நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா எரிசக்தியை உருவாக்கிடலாம். அப்போ மருந்துகளை வந்து உணவாக பயன்படுத்தணும். மருந்து ஆ அது கசக்குது, இது புளிக்குதுன்னு சொன்னால் உடம்பு இழுக்கும் பிறகு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு எது நிலவேம்பு கஷாயம் குடிக்க கசக்குது, கபசருடைய கசக்குது என்ன ஆகும், அது என்ன ஆகும், உடம்பு அது இங்கிலீஷ் ஆங்கில மருந்துக்கு அடிமையாயிரும். அது மருந்துக்கு பற்றி நான் குறை சொல்லல, நவீன மருத்துவத்தை நான் குறை சொல்லல, அது வந்து பெரிய கடல். சித்த மருத்துவம் சின்ன ஒரு ஆட் ஒரு ஆறு மாதிரி, அதில் உடைய தன்மைகள் தொன்மைகள் பயன்கள் நிறைய பேருக்கு தெரியல. அதனால சித்த மருத்துவம் ரெண்டாம் தரமாக தான் இருக்குது, ரெண்டாம் தரமாக தான் சித்த மருத்துவம் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அதை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போக வேண்டியது நம்முடைய கடமை. தமிழர்களுக்கு உரிய மருத்துவம், அடுத்தால மூலிகையினுடைய தன்மைகளை அறிந்து மக்கள் பயன்படுத்தினா மக்கள் நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ மத்தியான டைம் நைட்டு மில்ல வெத்தலை போடுறோம், வெத்தலை பாக்கு போட்டு சுண்ணாம்பு போட்டு வீட்டில் கொடுப்பாங்க முன்னால, ஒரு 20-40 வருஷம் 50 வருஷம் முன்னால. அப்போ என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு டைஜஷன் ஆகும், வெத்தலை வந்து நோய் எரிசக்தி கிடைக்கும், சளி வந்தாலும் எடுத்துரும். வெத்தலையை சூடு பண்ணி அதில் அந்த இதுக்குல அந்த மெழுகுவர்த்தி இருக்குல்ல அதில் வந்து தீயில வாட்டி நெஞ்சில் வைப்பாங்க, போட்டு வாட்டினாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இது வந்து குறையும், சளி குறையும். அதே வெத்தலுடைய நம்ம காலை மத்தியானம் சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிட்றாங்களா, நான்வெஜ் பிரியாணி கடையில் பிரியாணி பார்த்துருப்பீங்க, நான்வெஜ் இருக்கா, ஒரு மட்டன் பிரியாணியோ பீஃபோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன் வச்சுங்க, கடையிலே வெத்தலை மேலே இருக்கா இல்லையா, எந்த ஹோட்டலில் பாருங்க வெத்தலை இருக்கும். ஏன்னா
அதை சாப்பிடு, அதை என்ன செய்யலாம் கடைக்கான அதுக்கில் வேற அந்த பீடை கடலை உங்களை கலந்து வச்சிருக்கான், அதுக்கு பல்லுக்கு பிரச்சனை ஆகணும். அதனால் எந்த பழக்க வழக்கத்தில் மாறும் பொழுது, பாதிக்கப்படும் பொழுது, தன்னுடைய பழக்க வழக்கமும் சரி உணவுடைய குழப்பங்களால கூட உடம்பு கெட்டு போயிடும், உடல்நிலை கெட்டு போக வாய்ப்பு உண்டு, ஆரோக்கியம் ஆயுட்காலம் போயிடும். 40 வயசு 45 வயசுலேயே கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், அடுத்தார் ஆட்டிசம், எல்லா நோய்களும் சின்ன வயசு ஆட்களுக்கே இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? ஆமா, சாப்பாடுகளில் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சாப்பாடுகள் உண்டு, அதற்கேற்ற போல உணவு முறையிலும் பழக்கொழக்கத்திலே நம்ம சரியில்லைன்னா அப்புறம் பிறந்து வேஸ்ட்டு வாழ்ந்து வேஸ்ட்டு. பழக்கொழக்கமே சரியில்லை, இப்போ பழக்கொழக்கமும் ஒரு பாதிக்குது. யாராவது இப்போ உள்ள ஜென்ரேஷன் சரி பொதுவாக, அதாவது கண்ணால தவறுகள், தன்னுடைய உடல்நால கெடுதல்கள், பழக்கொழக்கத்தினால கெடுதல்கள், மதுபானங்கள், புகையில, சிகரெட்டு, கஞ்சா, பாக்கு, பான்பராக்கு, மாவா போன்ற பழக்கொழக்கத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு இளைஞர்கள் வந்து வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்கு. வாழ்க்கை எல்லாரையும் சொல்லலை, 100%க்கு மேல. ஆனா பழைய காலத்துல கம்பேர் பண்ணும்போது இப்போ உள்ள ஜெனரேஷன் நல்ல படிப்புல டாப்ல இருந்தா கூட பழக்கொழுக்கத்தினால உடம்புகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே 90% மேல, 90% மேல சர்க்கரை நோய் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கு. அது சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாதாரணமா உடம்பு பலகீனமாயிட்டு இருக்கும், உடம்பு பலகீனமாகும். அடுத்தால சிறுநீர் வந்து அடிக்கடி வெளியாகும், அடிக்கடி சிறுநீர் போகுது டாக்டர், உடம்பு வெயிட்டு லாஸ் ஆகுது, பாடி வெயிட்டு லாஸ் ஆகுது, உடம்பு பலகீனமாகுது, சோர்வடையுது, நரம்பு தளர்ச்சிமா இருக்கு, கை கால் நடுக்க இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கரை நோயை நம்ம ஓரளவு ப்ரீ மானிட்டர் சிம்டம், ப்ரீ மானிட்டர்னா முன் அறிகுறிகள், நோயினுடைய முன் அறிகுறிகள். அது பேர் சயின்ஸ் அண்ட் சிம்டம். இப்போடைய பிரசன்ட் என்ன, அட்ரஸன் என்ன, கடைசியில் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்னா டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையா, நோயை வேறுபடுத்தி கண்டுபிடிக்கிறது. இப்போ சிறுநீர் எல்லாரும் சிறைவதில் ப்ராஸ்டேட்டில் என்ன அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் கூட யூரின் அடிக்கடி போகும், ஜென்ஸுக்கு வரக்கூடிய பிரச்சனை. ப்ராஸ்டேட் என்ன அரேஞ்ச்மெண்ட், ப்ராஸ்டேட் என்ன அரேஞ்ச்மெண்ட்னா கிட்னிக்கு மேலே ஒரு சின்ன சவ்வு, 45 வயதுக்கு மேலே ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அதனால கூட சுகர் இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடாது. அது ப்ராஸ்டேட் என்ன அரேஞ்ச்மெண்ட்னால யூரின் அடிக்கடி விட்டு விட்டு போகும். இப்போ யூரின் போகிறோம்னா இது ஜென்ஸு கூட பிரச்சனை, யூரின் வந்து ஒரே ஃப்ளோவில் வராமல் பிளாக் ஆகி வரும், நின்று வரும், அது வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ப்ராஸ்டேட்டில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த யூரியனுடைய ஃப்ளோ பார்ப்போம். ஃப்ளோனா எவ்வளோ தங்குது உள்ள, இப்போ மேலே டேங்க் இருக்கு, டேங்க் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருந்துச்சு பைப்பு, அந்த பைப்பில் வந்து அந்த பைப்பு என்ன ஆகும், துரு பிடிக்குமா, இரும்பு பைப்புனா துரு பிடிக்கும். அதே மாதிரி யூரின் உள்ள தங்கினா என்ன ஆகும், 100 ml தான் தங்கணும் உள்ள, 100 ml கூட தங்கக்கூடாது, 50 ml மினி குறைய தங்கணும் உள்ள. 150 ml உள்ளுக்குல தங்குச்சுன்னா அந்த ப்ராஸ்டேட்டில் உள்ளுக்குல தங்கும்போது என்ன ஆகும்னா உள்ள கிட்னியை பாதிச்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் ப்ராஸ்டேட் ஸ்டடி எடுத்து பார்ப்போம். ஒன்று இது சர்க்கரையுடைய சேர்ந்தது இது, அதனால சொல்ல வரேன். அது பிறகு வந்து கிரியேட்டின் பார்த்துரும், சீரம் கிரியேட்டின் பிளட்ல, அது பிறகு யூரின் ஃப்ளோ இதெல்லாம் பார்க்கறது. ஆனால் சர்க்கரை நோய் என்பது வந்து யூரின் அடிக்கடி போகிறது, அடுத்தல உடல் எடை மெலிதல், தண்ணி தாகம், குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் போகும். இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் போனால், உடம்பு பலகீனமானால், தண்ணி தாகம் எடுத்தால், இது வந்து நம்ம அதாவது உறுதிப்படுத்த முடியாது. சுகர் லெவல் பிளட்டில் பார்த்துருவோம், பிளட் சுகர், பிளட் யூரியா, சீரம் கிரியேட்டின், ஃபாஸ்டிங்லையும் பார்ப்போம், சாப்பிட்டு 2 மணி கழிச்சும் பார்ப்போம். நிறைய பரிசோதனைகள் இப்போ சுகருக்கு வந்திருக்கு, அது பிளட்லே அந்த பரிசோதனைகளாக செய்து பார்த்து தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். சர்க்கரை நோய்க்கு வந்து சித்த மருத்துவத்தில் உணவுகள் போல் எடுத்துக்கலாம், ஆவாரம்பூ நிறைய பேர் எடுக்கிறாங்க, ஆவாரம்பூ, அடுத்தால சர்க்கரை கொல்லி இலை, கொய்யாப்பழ இலையினுடைய சாறு, கொய்யாப்பழ இலையை கூட சில பேர் அவிச்சு குடிச்சிடுறாங்க, நாவல் பழம் இருக்குல்ல, நாவல் பழம், நாகப்பழம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து காபி கலர், அது இந்த கலரில் இருக்கும், வயலட், அந்த இதில் விதைகள் இருப்பாங்க, அந்த விதைகளை காய வச்சு அதனுடைய பவுடரை காலில் 1 ஸ்பூன் நைட் 1 ஸ்பூன் சாப்பிட்டு பிறகு, அப்புறம் கொய்யாப்பழ இலையுடைய சாறு, இதையெல்லாம் நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரை நோயை கட்டுப்பாடில் வச்சுக்கலாம். சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாடுகள், சர்க்கரை கொல்லி சூரணம் ரொம்ப நல்லது, சர்க்கரை கொல்லி சூரணம், சர்க்கரை கொல்லின்னே இருக்குது கடையில், அது வந்து தமிழாக்கத்தில் சிறுகுறிஞ்சான்னு சொல்லுவாங்க,
சிறு குறிஞ்சான் அந்த பொடி பேர். அது காலில் ஒரு ஸ்பூன், நைட்டுக்கு ஒரு ஸ்பூன், சாப்பிட்டு பிறகு சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை நோயை குணப்படுத்த யாராலுமே முடியாது. சர்க்கரை நோயா, கவலையே வேண்டாம், பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லாம பாருங்க விளம்பரங்களை. அப்படி சொன்னா மருந்து எடுத்துன்னா ஆள் காலியாயிரும், கார்டியா ப்ராப்ளம் வந்துடும். என்ன ப்ராப்ளம்? ஹார்ட், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். கிட்னி கொஞ்ச நாள் ஃபெயிலியர் ஆயிடும். அதுவே கிட்னி நம்ம எங்கேயாவது போய் நம்ம செய்யணும், டொனேஷன் வாங்கணும், அந்த தேவை இல்லாத வேலை. அதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும்னா, உடம்பு கார்டியா ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா, இதெல்லாம் பரவாயில்ல. சுகர் முத்துச்சுன்னா காலையை விட்டுருவாங்க நிறைய இடத்துல, அது உங்களுக்கு தெரியும். இப்ப வீடுகளில் நம்ம செருப்பு போடாமையோ வெளியே செருப்பு போடாம நம்ம நடக்கிறது வந்து நம்முடைய உரிமை. நம்ம உரிமைன்னு சொல்ல முடியாது, வெளியே ரோட்ல விடுங்க, வீட்லயே செருப்போட சுத்தமே நிறுத்தம். அது போடுற ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ளேயே செருப்போட சுத்தமா அப்படின்னு. அதுவே ஒரு நோயினுடைய தன்மை மாதிரி தெரிஞ்சது நமக்கு, மனரீதியா அதுவே குழப்பமாயிரும். அப்போ ஒரு பழைய ஆணிகளோ துருப்பிடித்து ஏதாவது இரும்புகளோ இப்போ ஏதாவது பட்டா கூட செப்டிக் ஆயிரும். அப்போ செப்டிக் ஆகி புண்ணாயிட்டு வச்சிங்க, ஒரு மாதம் ஆச்சு, ரெண்டு மாதம் ஆச்சு, மூணு மாதம் ஆறல இது அந்த புண்ணு, அப்படின்னா சுகர் இருக்கும், சுகர் பார்க்கணும். அது உள்ளுக்கு ரத்த குழாயை பாதிக்கும், ரத்த குழாயை பாய்ச்சி அந்த ரத்த குழாயில் கிருமியானது உடம்பு ஃபுல்லாக கால் ஃபுல்லாக பரவிடும். அதனாலதான் விரலை வெட்டிடுவாங்க, விரலை கால் விரல விரல ஒரு ஒன்றா எடுத்துட்டுப்பாங்க டாக்டர்ஸ். பெருவரில் போச்சு, சுண்டுரில் போகுது, அடுத்தது அப்போ ஒன்றும் சரியில்லை, காலை எடுத்துக்கிடுவாங்க காலை. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அலர்ட்டா ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பத்திலே உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சர்க்கரை நோயை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவே முடியாது யாராலையும், எந்த மருந்துலையும். இப்போ சர்க்கரை நோய்க்கு நிறைய மருந்துகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க, எந்த மருந்து யார் கொடுத்தாலும் அவங்கவுங்க கண்ட்ரோல் தான். வாய் அடக்க இல்லை, வாய் இருக்க வாய், வாயெல்லாம் பேசுறது இல்லை, உணவு உணவு வாய் அடக்க நோய் அடங்கும், வாய் அடக்க நோய் அடங்கும். ஆமாம், இப்போ ஃபுல்லாக நல்லா டயட் கண்ட்ரோல் இருக்கிறாங்க, இருந்துட்டு நைட்டு குவாட்டர் அடிச்சிடறாங்க, குவாட்டர் மாமிசம் நான்வெஜ் எடுத்துடுறாங்க, காலையில் வாக்கிங் போகிறாங்க பார்க்கில், இப்போ நைட்டு குவாட்டரு. அவள் எப்படி சுகர் கண்ட்ரோல் வரும்? சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா கிட்னி தான் ஃபெயிலியர் ஆகும். ஒன்று அடுத்தால வந்து கை காலில் புண்ணு வரும், புண்ணு வந்து ஆறாது, தண்ணி தாகம் இருக்கும். 80 கிலோ இருந்தேன் டாக்டர், 80-90 கிலோ இருந்தேன், இப்போ 30 கிலோ வந்துட்டு. உடனே மெலிஞ்சிடும், அவள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சுகர் இருக்கு அப்படின்னு. அப்போ என்ன செய்யணும், ஒழுங்காக வீடுகளில் வேலை ஒழுங்காக செய்யணும். வெளியே வேலை செய்யணும், வீட்டில் ஒழுங்காக வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஒர்க்கு, எக்ஸசைஸு, அந்த மிஷின் அதுக்கெல்லாம் வந்து ஜாக்கிங் போகிறது அதெல்லாம் வீட்டில் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை உதவி செய்ய மாட்டுது. பெற்றோர்களுக்கு அம்மா ரன்னிங் விட்டுறமா, அம்மா ஜாக்கிங் போகிறோமா, பில்லப்ஸ் எடுக்கணும், சிட்டப்ஸ் எடுக்கணும், வெளியே போய் செய்கிறான் நிறைய பையங்க பொண்ணுகள் செய்யுது. ஆனால் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சாலே உடம்பு சரியாயிடும். செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, உள்ள வீடுகளில் சின்ன சின்ன ஒர்க்குகள் பண்ணணும் இல்லையா, அது செய்யாமல் சும்மா ஒரு ஒரு பந்தாவு போகிறது, பந்தா ஒரு பந்தாவுனே சுற்றி ஒரு உடம்புடைய ஃபேஸ் கட்டருடைய தன்மையை தெரிஞ்சிடும். ஃபேஸ் சுகர் இல்லை, டோட்டலாகவே இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஃபேஸில் முதிர்ச்சி இருக்கு. இதனால என்ன ஆகும்னா, நமக்கு திருமண வரம் பாதிக்கப்படும் பின்னால, பின்னால அதை பத்தி பேசுவோம். ஏன்னா திருமண வரம் பாதிக்கும் போது வந்து அலையன்ஸ் பிரச்சனை வந்துடும். வயசான ஆள் மாதிரி இருக்கும், தாப்பா சின்ன வயசு மாதிரி இருக்கும், பையன் வயசான மாதிரி இருக்கும். தோற்றம், முகத்தோற்றம் முக்கியம் இல்லையா, அகத்தின் அளவுக்கு தானே முகத்துல தெரியும். முகத்துல வந்து உங்களுக்கு வயசான முகம் மாதிரி தெரிஞ்சு நீங்க பொண்ணு விட்டு பார்க்க முடியும். அப்பாவை கேட்டுருவான், பவுண்டுக்காரன் பையன் யாரு தாப்பா. இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து இந்த மருந்தத்துக்கு, மருத்துவத்துக்கு உட்பட்டது, இதெல்லாம் மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டது இல்லை. உடம்பை கெடுக்கிறது வந்து நம்ம உணவுனால கெடுத்துடக்கூடாது. வீடு இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கலாம், இல்லை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ ஹாஸ்டலில் இருக்கேன் இல்லை ரூமில் தங்கியிருக்கேன், வீட்லேயும் செய்ய வேண்டிதான், ஒன்று ரெண்டு சமைக்க வேண்டிதான், அதனால் தவறு இல்லையே. ஆமாம், அது சமைக்க ஒவ்வொரு இதுக்கும் டைம் கொடுக்கும்போது நம்ம உடம்பை காப்பாற்றி நம்ம டைம் கொடுக்கணும்ல. பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் காலையில், காலையில் நிறைய பேர் பழங்கள் மட்டும் சாப்பிட்றாங்க, செவ்வாழை பழம், வேந்தர பழம், ஆப்பிள் ஜூஸு இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கிறாங்க சில பேர், அதெல்லாம் தெளிவாக இருக்காங்க சில பேர். அப்படி எடுக்கும்போது அவங்க உடம்புக்கு அவங்க நல்லது. இதே ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யறது நமக்கு தெரியாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஹோட்டலு பார்க்க நல்லா இருக்குது, ஹோட்டலில் பலபலன்னு இருக்குது, த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான், ஆனால் உள்ளே என்ன இருக்குது எவ்வளோ தெரியும் இல்லையா. அந்த அதனால் உடம்புல நம்ம கெடுத்துக்கொள்வதும் வாழ்வதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக தீர்வு இருக்குது, ஆனால் கட்டுப்பாடு மட்டும்தான், குணப்படுத்த முடியாது, யாராலையும் குணப்படுத்த முடியாது. என்னால் இல்லை, யாராலையும் உலகத்தில் எங்கேயுமே குணப்படுத்த முடியாது.
சர்க்கரை நோயை மருந்தினாலையும் உணவுனாலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம், கட்டுக்குள்ள கொண்டு வரலாம், கொண்டு வரலாம், குணப்படுத்த முடியவே முடியாது. நீ குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிடுறாங்க, தப்பாரே பண்ணும், குணப்படுத்தவே முடியாது இந்த நோயை. சர்க்கரை நோயை உணவுகளையும் சித்த மருந்துகளையும் கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஆமாம், மருந்து இல்லாம கூட சில பேர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க எப்படின்னா, ஆமா, அந்த அன்றாட இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்திக்கிறாங்க. விவரமா இன்னைக்கு கூட பேசி சொன்னாங்க மத்தியானம், அப்ப சர்க்கரை நோய்க்கு வீட்டுல வந்து ஆவாரம் பொடி சாப்பிடுறாங்க அப்பா, அடுத்தால வந்து நாவல் பழம் இருக்குல்ல அதை காய்ச்சி அந்த பொடியை சாப்பிட்டுக்கிறாங்க. சர்க்கரை சொல்லணும் அப்படின்னா டிவியில நான் பேசுனதை வச்சு அவங்க அதையே பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் வச்சுட்டாப்ல, பிளட் டெஸ்ட் 2 மாசம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க, மருந்துக்கே போகல முடிஞ்சுட்டாங்க. சித்த மாத்திரை என்ன வேண்டாம், வெளியே உள்ள மருந்து எனக்கு வேண்டாம், நீங்க சொன்ன அந்த டிப்ஸ் எனக்கு போக முடிஞ்சுட்டாப்ல, அதனால நான் ஒண்ணு தப்பான கேள்வி பரவாயில்ல அப்படின்ட்டேன். ஆமா, அது வெளியே டாக்டர்கிட்ட போகணும் அவசியம் இல்லை. அவனு போன வச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட சப்போஸ் உதாரணத்துக்கு போன ஒண்ணு ஏதாவது பிரச்சனை சொன்னா பேசின்னு பயந்துருவாங்க. ஆமா, டென்ஷன் ஆயிருக்கும் உங்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன். அதனால கொஞ்சம் என்ன செய்யணும், தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணலாம், பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அடுத்தால உணவுகள்ல வந்து மாமிச உணவுகளை தவிர்க்கணும், அசைவம் அசைவம், ஆடுகள் மாடுகள் கோழிகள் இதில் போட்டு நம்ம 3 மணி சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டு போயிடும், எவ்வளோ பெரிய உடம்பானாலும் கெட்டு போயிடும். ஆமாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், சுகர் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஆமாம், நோய்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் நம்ம லாக்கான மாதிரி இருக்கும். டாக்டர்கிட்ட போய் நம்ம நோய் மருந்து எடுத்தோம்னா அந்த நோய் வந்து குணமாக இருந்தாலும் வரணும். டாக்டரே கர சரணாகதியுமே இன்னும் உட்காந்துடக்கூடாது, டாக்டரே டாக்டருக்கு இல்லாமல் ஃபேமிலி டாக்டர் தான்மா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மருந்தை வந்து லைஃப் லாங்காக போகிற மாதிரி வைக்கக்கூடாது, எதுலேயுமே ஒரு முடிவு வேணும் இல்லையா, ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு இருக்கணும் இல்லையா. நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுட்டு கடைசி வரைக்கும் டாக்டர் இருப்பா இல்லாமல் போயிட்டாருன்னா சில இடத்துல அப்படி நடக்குது, டாக்டர் இறந்து போயிட்டாங்க பார்த்து டாக்டர் இல்லை அப்படின்னு வந்தாங்கண்டே, அந்த மாதிரி பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்குன்னா நம்ம வாய் அடக்க நோய் அடங்கும். சர்க்கரை நோயினால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், அடுத்தால புண்கள் இதை வந்தால் கவனமாக இருக்கணும், உடல் எடை மெலிதான் பார்க்கணும், தண்ணி தாகம் அடிக்கடி இருக்கா, சிறுநீர் அடிக்கடி போகுதா, பிரெக்கண்ட் யூரின் அது பேர், அடிக்கடி சிறுநீர் கழிதல், அதிதாகம், ஓவர் தாஸ்ட், அடுத்த லாஸ் ஆஃப் பாடி வெயிட், உடல் எடை மெலிதல், அது கார்டியா ப்ராப்ளம், இந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்துச்சுன்னா சர்க்கரை நோயை நம்ம ரத்த பரிசோதனை ஸ்கேன் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு சில இந்த மூலிகை வார்த்தைகள் அந்த பெயர்களை நீங்க சொல்லிடுறீங்களே, ஒரு சில டாக்டர் இதெல்லாம் இல்ல அதுல என்ன இருக்கு, அதுல அது மருந்து பார்த்து எடுத்துக்கணும். சிறுகுறிஞ்சான்னா சர்க்கரை கொல்லி இலை, அது கன்னியாகுமரி மாவட்டங்கள், திருநெல்வேலி, மதுரை எல்லா இடங்களிலும் மருந்து கடையில் இருக்கு. அவங்க சப்போஸ் ஏதாவது டவுட் கேட்டா என்னுடைய மொபைல் நம்பர் 9840059194 நம்பர் தொடர்பு கொண்டு இந்த மருந்து வாங்கலாமா டாக்டர், இந்த மருந்து இந்த கம்பெனி எப்படி, அந்த கம்பெனி பத்தி தெரியாதுல்ல உங்களுக்கு. நம்ம மருந்து பேர் சொல்லும் போது திரிபலா சொன்ன இருக்கு, திரிபலா நம்மளே தயார் பண்ணிடலாம், கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்கா அதை கூட எடுக்கிறாங்க. அந்த திரிபலா சூர்ணத்தை நைட்டுக்கு 2 ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்ட பிறகு அது ஏறு சுத்தி தான், எது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய், திரி கடுக்குன்னா சுக்கு மிளகு திப்பிலி, இது டைஜஷனுக்கு நல்லா இருக்கும். இப்போ டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும், சுகரும் கண்ட்ரோலும் இருக்கணும், சுகரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், கட்டுப்பாடில் இருந்தால் தான் நமக்கு பயம் கிடையாது. கட்டுப்பாடுல இல்லாம நம்ம தவறணும்னா அதனால கூடிய பாதிப்புகள் உடல் உள்ள உறுப்புகள் இருக்குல்ல, ஒவ்வொரு உறுப்பும் டேமேஜ் ஆயிட்டு இருக்கும், ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு மாசம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்யப்போம், மதுபானங்களை தவிர்க்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும், தூக்கம் நல்லா இருக்கணும், தூக்கம் வந்து வயதானவர்கள் 40 வயதுக்கு மேல 7 மணி நேரம் 8 மணி தூங்கணும், சிறு 10-15 வயசு 20 வயசுக்குள்ள 10 மணி நேரம் தூக்கம் தடவுனா கூட உடம்பு கெட்டு போயிடும். அடுத்தல காலையில் கொஞ்சம் வாக்கிங்கோ வீட்டுலேயோ வேலைகள்லையோ இல்லை கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணுறது, அடுத்தால வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுறது, இல்லை கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறது நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஆமாம், ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி அதிகாலையில் கடவுளை தேடுறவங்களாம் நல்லா தான் இருப்பான், கடையில் காலையில் தேடலாம் வாழ்க்கை அன்னைக்கு முழுக்க கஷ்டம்தான், அன்னைக்கு முழுக்க நம்ம போய் போகிற இடத்துல போய் சேர மாட்டாப்புல, அதனால வாழ்வதும் வீழ்வதும் அவங்க கையில் தான் இருக்கு, அவங்க கையில் தான் இருக்கு, உன் வாழ்க்கையும் கையில். ஓகே டாக்டர், சர்க்கரை வியாதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு இப்படிப்பட்ட சுலபமான முறைகளை கையாண்டா கண்டிப்பாக எல்லாருக்கும் தீர்வு இருக்கு அப்படின்றத பற்றி தெளிவான இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. நன்றி, நன்றி மேடம்.